ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் மை சப்போர்ட் யூஸ். இன்னைக்கு நம்ம ஒரு படம் பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி 50வது படமாக ரிலீஸ் ஆன படம் மகாராஜா. இந்த படத்தோட டைரக்டர் மித்திலன் சாமிநாதன். இந்த படத்துக்கு அஜினேஷ் லோகநாத் என்பவர் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் கஷாப், வினோத் சாகர், சிங்கமொழி, நடராஜன், சுப்பிரமணியன், முனிஷ்காந்த், அருள்தாஸ் மற்றும் பல 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 நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எந்த மாதிரி ஜானர், எதை பற்றி சொல்ல வருது பார்த்தீங்கன்னா, பொண் அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டையும், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் அண்ட் ஒரு க்ரைம் ஸ்டோரியாகவுமே எடுத்திருக்காங்க. ஒரு சென்டிமெண்ட்டை க்ரைம் ஸ்டோரியாக எடுத்து தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. கம்மியிலையும் குறைஞ்சபட்ச படங்களில் இது ஒரு படமாக இப்போ வந்திருக்கு. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரி பார்க்கணும்னா, ஹீரோ தன்னுடைய பொண்ணை காப்பாற்றின ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தன்னுடைய பொண்ணை காப்பாற்றின ஒரு குப்பை தொட்டியை கடவுளாக நினச்சி அடைஞ்சிட்டு வராது. திடீர்னு பார்த்தா அந்த குப்பை தொட்டியை காணும். கடைசியில் எங்கே போய் நம்ம நிற்போம், எதையும் போலீஸ் ஸ்டேஷனில் குப்பத்தொட்டியை காரணம் எவ்வளோ கேஸ் எடுப்பானா, எவனே எடுக்கல, இவனை பைத்தியக்காரனை அடித்து வெளில தொலைச்சினாங்க. நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா? போலீஸ் உள்ளே வந்து உட்காரு, நீ கண்டுபிடிச்சாங்கணும், உனக்கு எவ்வளோ காசு வேணும் நான் தரேன் அப்படிங்கிற. போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா போலீஸும் கொடுக்க மாட்டான். ஒரு சில போலீஸ் பணத்துக்காக வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அப்படி பணத்துக்காக வேலை செய்கிற ஒருத்தவன் இந்த குப்பத்தொட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தான். கடைசியில் என்னடா இது, ஒரு குப்பத்தொட்டி தான் படமா, இதை கண்டுபிடிக்க அவ்வளோ நேரம் போடாட்டிருக்கேன் நினைக்கிற நேரத்தில் குப்பை தொட்டி மட்டும் காணா போகலாம். நம்ம ஹீரோவோட பொண்ணோட மானமும் காணா போயிடுச்சு. அது எப்படி போச்சு என்னங்கிறதான் அதுக்கப்புறம் சைன் ஆஃப்ல சொல்ல வராங்க. நம்ம போய் சலிப்பாக லைட்டாக யோசிக்கிற நேரத்தில் இப்படி ஒரு இதை வச்சோன்னா ஃபேமிலி ஏரியன்ஸுக்கு இதுவே ஜாலியாக இருந்திருக்கும். யங்ஸ்டர்ஸ் இந்த ஒரு செகண்ட் யோசிக்கிற நேரத்தில் இதை சொன்னவாக்கில் என்னதான நடக்கணும் யோசிச்சுக்கிட்டு சைன் ஆஃப் வந்தால், கடைசியில் இரண்டு அப்பாக்களுக்கு நம்ம பொண்ணும் உள்ள அதிக பாசத்தினால ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால யார் யாதை எடுத்தா கடைசியில் ரெண்டு பொண்ணு வாழ்க்கையை என்னாச்சுங்கிறதா அந்த படத்தோட ஸ்டோரி. சொல்லப்போனால் அந்த பொண்ணோட மானத்தை வெளில வாங்குறப்ப நம்ம காசுக்காக ஒருத்தவன் இந்த குப்பத்தொட்டி கண்டுபிடிக்க போகிறோம் போலீஸ்காரன் சொன்னோம்ல, நம்ம பொண்ணுக்கு நடந்தால் சும்மா விடுவோமாயா, அவனை வெட்டி நீ கொள்றியா நான் கொல்லட்டான்னு ஹீரோ பார்த்து கேட்குறப்ப இந்த பூஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய காசு வாங்கினாலும் காசுக்காக என்ன வேணால் சொல்லுவோம், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கலாம். அவனும் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாருமே அதிகபட்சம் நல்லவங்களாக தான் இருப்பாங்கிறத இந்த படம் சொல்லி இருந்துருச்சு. கடைசியில் பொண்ணு மேலே வெள்ளனையும் நம்ம குறை சொல்ல முடியாது, பொண்ணு மேலே அதிக பாசத்தினால அவரை ஹீரோ தான் காட்டி கொடுத்துருப்பாருங்கிற ஒரு பொய்யான மூட நம்பிக்கையில் அவர் இப்படி தப்பாக நடந்துக்கிட்டாருங்கிறத கடைசியாக ஒரு விஷயம் செஞ்சாங்க. அந்த இப்போ தான் நான் சொல்ல விரும்பல, நீங்கள் போய் படம் பார்த்துங்க. அதை பார்க்கும்போது கடைசியில் வில்ல மேலேயும் நமக்கு கோவம் வரலங்க. அவ்வளோ நேரம் இருந்த கோவம் கடைசியில் வில்ல மேலேயும் வரல. ஏன்னா எதையும் யோசிக்காமல் நம்ம ஈஸியாக ஒரு விஷயம் செஞ்சுருவோம். கடைசியில் நமக்கு பிடிச்சவங்களுக்கே அந்த விஷயத்த தெரியாமல் நம்ம செஞ்சுருக்கோம். அது தெரிய வரும்போது ரொம்ப வலிக்கும். அது ஹீரோ வலிச்சதோ இல்லையோ, வில்லனுக்கு வலிச்சது. கடைசியில் அந்த பொண்ணை சிதைச்சது ஒரு வில்லன். ஆனால் அந்த வில்லன் அந்த பொண்ணுக்கு யாருங்கிறத கிளைமாக்ஸில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போய் படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு இன்னொரு ரேட்டிங் 10/9 தாராளமாக கொடுக்கலாம். ஆமாம், யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே 90% இந்த படம் நிச்சயமாக பிடிச்சிருக்கும். ஆமாம், ஃபேமிலியோட சொல்லவே நாங்கள் 100% நிச்சயமாக பிடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு 10/9 சில பேர் நீங்கள் கம்மிங்க, உங்களோட ரேட்டிங்கை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் மேலும் பல வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த குரலுக்கு வச்சிருந்த காரன் அனுங்கள் ஆட்சி வித் ARSK.